ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்டாக் அனலைசர், ஸ்டாக்ஸ் ஃபார் ஃபியூச்சர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது நாளையோட பேங்க் நிஃப்டி மூவ்மெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க, அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், சேனல் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருங்க, அதில் ரெகுலராக மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் போஸ்ட் பண்ணுவேன். இதை தெரிஞ்சிக்க நீங்கள் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளையோட மூமெண்ட்டை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்றோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா 52,153 பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா 52,249, ஹை பார்த்திங்கன்னா 52,284, லோ பார்த்திங்கன்னா 52,085, கடைசியாக பேங்க் நிஃப்டி முடிஞ்சது பார்த்திங்கன்னா 52,188 பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அவ்வளோ 52,188 பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 35 பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து பேங்க் நிஃப்டி முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட 7 வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும். ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நான் இன்றைய மார்க்கெட்டுக்கு என்ன ரெசிஸ்டன் என்ன சப்போர்ட் கொடுத்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக நான் கொடுத்துருந்த ரெசிஸ்டன் 1 பார்த்திங்கன்னா 52,200 கொடுத்துருந்தேன். இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு வந்து 52,430 லெவல் வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தேன். அதே நேரத்தில் சப்போர்ட் 1 நான் கொடுத்துருந்து 52,000 சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் நான் வந்து இன்றைய மார்க்கெட்டுக்கான பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட்டும் ரெசிஸ்டண்ட்டும் கொடுத்துருந்தது. ஸோ பேங்க் நிஃப்டி எப்படி பிஹேவ் பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதே ஒரு கேப் அப் தான். அதாவது நம்ம கொடுத்துருந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் ஆகி தான் ஓப்பன் ஆச்சு. அதாவது ஓப்பன் ஆனதுக்கு வந்து 52,249 ஓப்பன் ஆகி ஹை 284, அதாவது இந்த கேண்டில் இது வரைக்கும் போயிட்டு அதே கேண்டில் இன்னையோட லோவான 52,085 வரைக்கும் இறங்குச்சு. ஸோ இந்த இடத்துல டோட்டலாக என்னென்னா, நம்ம கொடுத்துருந்தது ரெசிஸ்டன்ட் 1 பார்த்திங்கன்னா 52,200 கொடுத்துருந்தோம். அதே நேரத்தில் சப்போர்ட் 1 பார்த்திங்கன்னா 52,000 சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 100 பாயிண்ட் தான். ஏன்னா அந்த 284லேருந்து அந்த கேண்டில் ஒரே இதில் ஏறிட்டு திருப்பி ரிவர்ஸ் எடுத்தது எங்கே எடுத்தது, எக்ஸாக்டாக 52,157 எடுத்திருக்கு இந்த இடத்துல. ஓகேங்களா, எடுத்துகிட்டு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 270 லெவல் வரைக்கும் போச்சு. அதாவது இன்றைக்கி டோட்டலாக பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மூவ்மெண்ட்டே பார்த்திங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் தான். அதாவது 52,150 ஒரு 260 லெவல் வரைக்கும் தான் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி இங்கேருந்து இப்படி மேலே இப்படி போச்சு, அதுக்கப்புறம் அங்கேருந்து கீழே இறங்குச்சு. இந்த லெவலுக்குள்ளேயே தான் வந்து பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட் வந்து டோட்டலாகவே இன்றைக்கி அந்த இனிஷியல் ஓப்பனிங் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு அதே கேண்டில் இறங்குச்சு அவ்வளோதான். அதுக்கப்புறம் டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு சைட்வே ஒரு மியூட்டட் மூவ்மெண்ட் தான். சைட்வேன்னா கூட ஏதாவது ஒரு ஏற்றம் இறங்கும், இது மார்க்கெட் மூவே ஆகலை, ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் அதாவது ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடைக்காது. ஏன்னா இந்த மூமெண்ட்டில் நம்ம ட்ரேட் பண்ணாலும் மூமெண்ட் இருக்காது, ட்ரேட் எடுத்திருந்தாலும் நம்மளுக்கான சரியான மூமெண்ட் இருக்காது. ஸோ நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணீங்கன்னு தெரியல. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முடிஞ்சது நாளைக்கு எப்படின்னு பார்க்கலாம். நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி, ஸோ வீக்லி எக்ஸ்பைரி, நாளைக்கு பேங்க் நிஃப்டி வீக்லி எக்ஸ்பைரியில் எப்படி சப்போர்ட்டு என்ன ரெசிஸ்டன் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் தற்போதைய ரெசிஸ்டன் நம்ம பார்க்கும்போது மார்க்கெட் இந்த இடம் வரும் நாளைக்கு, அதாவது 52,270 வந்து நாளைய மார்க்கெட்டுக்கான பேங்க் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட் 1 ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 52,430 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா இதையே பிரேக் பண்ணுறது கஷ்டமாகுது, பிரேக் பண்ணால் கூட அதே வேகத்தில் கீழே இறங்குது. ஸோ இதெல்லாம் பிரேக் பண்ணால் ஃபர்தராக நம்மளுக்கு வந்து ஒரு 150 to 150 ப்ளஸ் பாயிண்ட்ஸ் வந்து ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 18/9/24. ஓகேங்களா, நாளைக்கான பேங்க் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன் 1 பார்த்திங்கன்னா 52,270 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் 52,430 ப்ளஸ்ன்ற லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் நாளைய மார்க்கெட்டுக்கான பேங்க் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன் 1 அண்ட் ரெசிஸ்டன் 2. அதே நேரத்தில் சப்போர்ட்டு நம்ம பார்க்கும்போது சப்போர்ட்டை நம்ம எந்த ஒரு சேஞ்சும் பண்ண வேண்டியதே கிடையாது. நம்மளுக்கு அந்த 52,000 தான் நாளைய மார்க்கெட்டுக்கும் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இந்த இடம் தான் நம்மளுக்கு நாளைய மார்க்கெட்டுக்கும் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆச்சுன்னா எவ்வளோ தூரம் இறங்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இறங்காது. இப்போதைக்கு 51,816 லெவல் வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா,
51,816 லெவல் வரைக்கும், கீழே அதை ஃபர்தராக அனதர் 150 பாயிண்ட்ஸ், அதாவது மேலே ரெசிஸ்டன்ட் ஒன்றை பிரேக் ஆனால் 150 பாயிண்ட்ஸ் அப்சைட் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதே நேரத்தில் டவுன் சைடில் சப்போர்ட் ஒன்றை பிரேக் ஆகும் பட்சத்தில் கீழே ஒரு 150 பாயிண்ட்ஸ் கீழே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் சப்போர்ட்டை நம்ம பார்க்கும்போது சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 52,000 ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆச்சுன்னா 51,816 லெவல் வரைக்கும் கீழே இறங்க சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரியில் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெசிஸ்டன்ட் ஒன்னான 52,270 வந்து உங்களுக்கு குரூஷலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 52,000 வந்து உங்களுக்கு குரூஷலாக இருக்கும். ஸோ அட் ப்ரெசன்ட் மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா 52,188, அதாவது நியர்பை 90 பாயிண்ட்ஸ் நம்ம கொடுத்துருந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு 90 பாயிண்ட்ஸ் கீழே முடிஞ்சிருக்கு. இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஒரு கேப்பை போ ஒரு ஃப்ளாட்டான கேப்பை ஓப்பனிங் கொடுத்தாலும் 270 ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுக்கலைன்னா மார்க்கெட் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு தானே அதிகமாக இருக்குது. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு எக்ஸ்பைரியில் இந்த ரெண்டு லெவல், இந்த ரெசிஸ்டன்ட் ஒன்றும் இந்த சப்போர்ட் ஒன்றும் மெயினாக பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டு லெவலுக்கு ஏற்ற மாதிரி நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நிஃப்டி ப்ரிடிக்ஷன் வீடியோவும் போட்டுட்டேன், அதையும் பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.